தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை 6 படைவீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத பிரமிக்க வைக்கும் வரலாற்று ரகசியம் மற்றும் ஆங்கிலேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில் நடந்த பல வியப்பான சம்பவங்கள் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி முழு வரலாற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த திருச்செந்தூர் கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள கோயில் இது. இங்கிருக்கும் முருகப்பெருமான் செந்திலாண்டவர் என அழைக்கப்படுகிறார். இங்கு சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் முருகன் ஜெயந்தி ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் செந்திலாண்டவர் என மருவியது. அதுபோல் இக்கோவில் இருக்கும் ஊரும் திரு ஜெயந்தி ஊர் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்று மாறியது. முருகனின் 6 படை வீடுகளில் 2வதாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் ஒரே படை வீடாக இருப்பதும் இந்த திருச்செந்தூர் தான். கந்த புராணத்தின்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள், மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்பிறையில் இருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமானை எழுந்தருள செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தனர். இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருளினார். இதனை நினைவு கூறும் விதமாகவே ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார். இந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் முருகப்பெருமான். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் முருகன். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று சூரபத்மனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்க பெற்றார். பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மருவியது. சூரபத்மனை ஐப்பசி மாதம் சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி விழாவின் போது மக்களின் நன்மைக்காக சண்டி யாகம் செய்யப்படுகிறது. 6 நாட்கள் நடக்கும் இந்த கந்த சஷ்டி விழாவை காண லட்சக்கணக்கில் மக்கள் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரை பகுதியில் கூடுவார்கள். முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோயில்களாக அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருளுகிறார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை மட்டுமே பார்க்க முடியும். இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்தில் வள்ளி குகை உள்ளது. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோயிலில் 24 அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாழி கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது. இத்திருக்கோயிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமர
குமரவிடங்கர், ஆலவாய் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர். உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு. கோயிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்க பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கே நோக்கி காட்சியளிக்கிறார். திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் மிக சூடாக இருக்கும். சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோபத்தில் முருகன் இருந்ததால் அவர் திருவுருவத்தில் எப்போதும் உயர்த்தவாறு இருக்கிறது என்கிறார்கள். சந்தனம் அரைத்து சிறிதும் தண்ணீர் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுதாக தடவி பூசி மூடி விடுவார்கள். மாலை சந்தனம் வழிக்கும் போது நிறைய தண்ணீர் இருக்குமாம். சந்தனம் சொதசொதவென சிலை முழுக்க வழிந்தோடுமாம். மேலும் ஆங்கிலேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில் நடந்த பல வியப்பான சம்பவங்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் என்று வீடியோவின் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன். அதை பற்றி இங்கே பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட போது நடைபெற்ற நிகழ்ச்சி இது. சர்வ அலங்காரங்களுடன் எம்பெருமான் கந்தவேல் திருச்செந்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி இருந்தார். 1803 திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த லூசிங்டன் பிரபு என்ற ஆங்கிலேயர் திருச்செந்தூர் வந்திருந்தார். முருகனு நடைபெறும் வழிபாடுகளை பார்த்தார். இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடச உபசாரம் எனப்படும் 16 வகை உபசாரங்களுள் விசிறி வீசுதலும் ஒன்று. சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியால் வீசுவதை பார்த்த லூசிங்டன் அங்கிருந்த பக்தர்களிடம், உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ விசிறியை வைத்து வீசுகிறீர்கள் என்று கேலி செய்தாராம். அர்ச்சகருக்கு அதிகாரியிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் துணிவை வரவைத்துக் கொண்டு, ஆம், எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்திருக்கிறார். முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பியிருந்ததை கண்டு வியர்ந்திருக்கிறார் லூசிங்டன். வீடு திரும்பிய கலெக்டருக்கு மனைவியின் வடிவில் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அவரது மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியினால் துடித்திருக்கிறார். சூளை நோய் என்று கூறுவார்கள். இந்த நோய் வருபவர்களுக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியதை போல வயிறு வலிக்கும். முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை லூசிங்டன் உணர்ந்து கொண்டு உடனே தனக்கு கீழே பணியாற்றிய கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி, என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தணியும் என்று கேட்டாராம். அவர் கூறிய உபாயத்தின்படி உடனே திருச்செந்தூர் ஓடி சென்று, முருகப்பெருமானி, என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று. அவள் படும் துயரை பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லை. உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை நான் என் சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என்று மனமுருக வேண்டிக் கொண்டானாம். முருகப்பெருமானின் கருணையினால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று வலி அதிசயிக்கத்தக்க வகையில் உடனடியாக நீங்கியதாம். முருகப்பெருமானின் கருணையை எண்ணி வியந்த லூசிங்டன் பிரபு சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கை கொடுத்தாராம். அவற்றில் லூசிங்டன் 1803 என்று முத்திரை பொறித்து கொடுத்தாராம். அவர் கொடுத்த வெள்ளிக்குடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது. அதில் லூசிங்டன் 1803 என்ற முத்திரையை இப்போதும் பார்க்கலாம். திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவில் 1646 முதல் 1648 வரை போர்த்துகீசியர்கள் உடலான போரின் போது டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இந்த முக்கிய சம்பவம் 350 வருடங்களுக்கு முன் நடந்தது. 1648 கடல் மார்க்கமாக தமிழகத்துக்கு வந்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலை கைப்பற்றினர். அந்த சமயத்தில் அந்த பகுதியை ஆண்டு வந்தவர் மிகச்சிறந்த முருக பக்தரான திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கர் பெரும் படைகளை திரட்டிக் கொண்டு டச்சுக்காரர்களுடன் போர் நிகழ்த்தினார். ஆனால் அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறவில்லை. போரில் வெற்றி பெற்றதாக கருதி கொண்ட டச்சு படையினர் அங்குள்ள சுப்பிரமணியரின் சிலைகளை தங்க விக்கிரகங்கள் என கருதி கொண்டு கடத்தி சென்றனர். செல்லும் வழியிலேயே சிலைகளை உருக்கவும் முயற்சித்தார்கள். கடல் வழியாக பயணித்து அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு முன்னரே இந்த சிலைகளை உருக்கி விடுவது என்பது அவர்களது திட்டம். அப்போது திடீரென கடல் சூறாவளியுடன்
கப்பலை தடுமாற செய்தது. இந்த சிலைதான் மோசமான வானிலைக்கு காரணம் என்று பயந்து டச்சு மாலுமிகள் மூர்த்தியை கடலில் தூக்கி எறிந்தனர். இதனால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. இப்படியே சண்டையிட்டுக் கொண்டிருக்க கீழே விழுந்தது முருகன் சிலை. ஆழ்கடல் என்பதால் அவர்கள் கீழே விழுந்த சிலையை எடுக்க முயற்சி செய்யவில்லை. ஆனால் அந்த சிலை திரும்ப திருச்செந்தூர் வந்தது. அவ்வளவு எடை கொண்ட சிலை, அதுவும் ஆழ்கடலில் விழுந்த சிலை, எப்படி திருச்செந்தூர் திரும்பி வந்தது என்ற ஆச்சரியம் அப்பகுதி மக்களிடையே இன்னும் இருக்கிறது. ஆறுமுகம் எனும் பக்தரின் கனவில் வந்த முருகன் சிலை இருக்கும் இடத்தை காட்டியதாகவும், அவர்தான் படகில் சென்று சிலையை மீட்டதாகவும் நம்பிக்கை நிலவுகிறது. அகநானூர், புறநானூர், சிலப்பதிகாரம், தேவாரம், திருமுருகாற்றுப்படை உள்ளிட்ட பல்வேறு பழம்பெரும் இலக்கியங்களில் இக்கோவிலை பற்றிய தகவல்கள் உள்ளன. அகத்திய முனிவர் முருகனை வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பல வரலாற்று தகவல்களை தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் அளித்துக் கொண்டே இருப்போம்.